இன்றைய வேத வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பிரியமானவர்களே எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்ட கொடூரமானவனாயிருந்தாலும் பாவத்தின் உச்சியில் இருந்தாலும் கல்வாரி நேசம் கருணையோடு அவனை தேடி வருகிறது சாது சுந்தர் சிங் வட இந்தியாவின் காடுகளில் போது ஒரு பயங்கரமான கொலைகாரன் பெரிய கத்தியுடன் எதிரில் வந்துவிட்டான் சாது சுந்தர் சிங்குக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை அவன் அருகில் நடந்தார் அவன் முன் குனிந்து தன் கழுத்தை காண்பித்தார் அவனோ வெட்டவில்லை சுந்தர் சிங்கை கூர்ந்து பார்த்துவிட்டு போய்விட்டான் சாது சுந்தர் சிங் ஜெபத்தோடே கூட எப்படி கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுக்கு இரக்கம் செய்தார் மனதிறங்கி ரச்சித்தார் என்பதை உருக்கமாக கண்ணீரோடு விவரித்தார் அந்த வார்த்தைகள் ஜீவ ஒளியாய் அந்த கொள்ளைக்காரன் உள்ளத்திலே பிரவேசித்து பிரகாசித்தது உங்கள் பாவத்தின் அகோரம் எவ்வளவு உயரமாய் இருந்தாலும் அதைவிட உயரமானது கிறிஸ்துவின் கல்வாரி காருண்யங்கள் எத்தனை பாவச்சேற்றின் ஆழங்களுக்குள் நீங்கள் சென்று விட்டிருந்தாலும் அதைவிட ஆழமாய் இறங்கி வந்து உங்களை ஏந்திக்கொள்ள கிறிஸ்து அவ்வளவு மனதுருக்கம் இருக்கிறார் நாம் அனைவரும் இணைந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான நாளில் எங்களோடு பேசின வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராய் அண்டவரே இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நாங்களும் ஆண்டவரே எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை ஒரு விசை ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி ரத்தத்தால் அண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக என்று சொல்லி செபிக்கிறோம் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ள நாளாக அமைவதாக என்று சொல்லி செபிக்கிறோம் இன்று நாங்கள் செய்கிற அனைத்து வேலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை போக்கிலும் வருத்திலுமாய் பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி செபிக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்